ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் எழுதினவங்க ரிசல்ட்டுக்காக ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப வெயிட்டிங் தான் இது. பட் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. யூஜியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் பிஏ இதில் சம் டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிஜியில் எம்எஸ்சி எம்பிஏ இதில் சம் கோர்சஸுக்கான ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த பேஜ் ரிசல்ட்டில் உங்களுக்கான சம் கோர்சஸ் வந்து உங்கள் கோர்சஸ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் கெட் மார்க்ஸில் உங்கள் நம்பரை என்ட்ரி பண்ணி கெட் மார்க்ஸ் கொடுத்தினா உங்கள் ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்டில் வேறு ஏதாவது இன்னும் பேலன்ஸ் ஹோர்சஸுக்கும் ரிசல்ட் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பற்றி பேனிக்காக தேவையில்லை. அடுத்து ரிசல்ட் திரும்ப அடுத்த பேஜ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது எப்படி ஒரு லாஸ்ட் பேஜ் ரிசல்ட்டாக இருக்கும் நம்புகிறேன் நான். அதில் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி ரிசல்ட் இன்ஃபர்மேஷன் உடனுக்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன். அதில் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே ரொம்ப குயிக்காக வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.